ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோடய கஸ்டமர்ஸோட ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் பேர் செல் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபிஷ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களை டைரெக்டாக உங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸை கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் அரோனாவும் ரெண்டு பீகாக் பேஸும் இருக்குது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் எதுவும் பார்கெயின் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து இது ஹாபீஸ் இருந்து வரது ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸடு இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது சென்னையில் இருக்கவங்க டேரெக்டாக சென்னையில் போய் வாங்கிக்கலாம் இல்லாட்டி அமுச்சு விட சொன்னாலும் அமுச்சு விடுவாங்க ஸோ இது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கிரே ஒரு பேர் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இது கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ இதுவும் அமுச்சு விட்றதுனா அமுச்சு விடலாம் இல்லாட்டி கோயம்புத்தூரில் டைரெக்டாக போய் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் லாங்னோஸ் கார் ஆனால் இதோட சைஸ் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சுக்கும் மேலே இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த காரை வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி டேங்க்கில் நீங்கள் தாராளமாக செட் பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது இதோடய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா தௌசண்ட் குள்ளே வரும் ஸோ இது வேணுனாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் என் ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்றதுக்காக ஓ நண்டு பிடிச்சிட்டு இருந்தேன் ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் இருக்க மிஸ்டிக் ஸ்டே ரெசார்ட் ஸோ இது வந்து என் சித்தியோட ரெசார்ட் தான் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் வெக்கேஷன் ஆர் ட்ரிப்புக்கு வந்து கோத்தகிரி போனீங்கன்னா இந்த ரெசார்ட்டை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த ரெசார்ட்டோட சரௌண்டிங் அப்புறம் வந்து இந்த ரெசார்ட் லொக்கேட்டடாக இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெசார்ட்டுக்கு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ என் பேர் சொன்னிங்கன்னா ஏதாச்சும் ஆஃபர் கொடுப்பாங்க ஸோ இந்த ரெசார்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபன் கேம்ஸ் அப்புறம் நேச்சர் வாக் அப்புறம் கேம்ப் ஃபயர் இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ உங்கள் வெக்கேஷனை வந்து ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ண நீங்கள் இங்கே தாராளமாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் கீழே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ இந்த இந்த நண்டு தான் நான் பிடிச்சிருக்கேன் என்னோடய உள் ஃபீட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்க ஒரு பெஸ்ட்டு ப்ரிடேட்டர் ஃபிஷ் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஃபிஷ் பேர் பார்த்தீங்கன்னா காமன் ஃபிஷ் ஸோ இது வாங்குற வரையும் எனக்கு வந்து இதோட அக்ரெசிவ்னஸ் எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இது வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் இதோட ஹண்டிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்கிட்ட இருக்க ஃபிஷ்லேயே வந்து இதுதான் பெஸ்ட்டு ஃபிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் நான் ரெசார்ட்லேருந்து பிடிச்சிட்டு வந்த கிராப்பை நான் போட்டேன் ஆனால் வந்து கிராப் நான் பிடிக்கும்போதே பார்த்தேன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அதனால என்னோடய எந்த ஃபிஷ்னாலையும் இதை சாப்பிட முடியல ஸோ இது வந்து இதை வந்து நான் என்னோட பாண்டில் கொண்டு போய் விட்டுட்டேன் ஸோ ஃபிஷ்ஷும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துச்சு ஆனால் அதனாலேயே அதை சாப்பிட முடியல ஸோ அதனால நான் அதை கொண்டு போய் விட்டுட்டேன் ஸோ ஃபிஷ் என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது நான் இந்த தொட்டியில் தான் வச்சுருந்தேன் நான் வந்து எந்த ஃபிஷ்க்கும் அவ்வளோ சீக்கிரம் டேங்க் தனியாக செட்டே பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி கோல் பாக்ஸ் தொட்டி அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் ஆனால் இது வந்து அந்த தொட்டியில் விட்டோன்னே வந்து ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி ரொம்ப அக்ரெஸிவாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதோட ஹண்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபீட் டேங்க் செட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் செட் பண்ணி ஒரு தனி செட்டப்பாகவே செட் பண்ணி வச்சேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதோட டீத்தெல்லாம் ரொம்ப ஒரு அழகாக தெரியும் ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கும் பார்க்குறக்கே ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்க பார்ட்லேருந்து வருது ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக நல்ல தண்ணி விட்டால் போதும் ஸோ நல்ல தண்ணியில் குளோரின் இருக்கா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே வேணாம் இது இந்த ஃபிஷ்ஷே வந்து ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் ஸோ வந்து இது எந்த வாட்டரில் வேணாலும் சர்வைவ் ஆகும் ஆனால் வந்து அது நல்ல தண்ணியாக மட்டும்தான் இருக்கணும் போர் வாட்டர் அந்த மாதிரி போர் வாட்டர்லாம் ஹார்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் க்ளீனான பியோர் வாட்டரில் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி குளோரின் அதெல்லாம் இதுக்கு ப்ராப்ளமே இல்லை இது வந்து அதெல்லாம் ஈஸியாக சர்வே வரும் ஏன்னா நான் அந்த மாதிரி குளோரின் வாட்டர் ஊ ஊற்றி தான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு டைம் ஃபில்டரில் வந்து வாட்டர் சர்க்குலேட் ஆச்சுன்னா குளோரின்லாம் போயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு டெம்பரேச்சர் அது இதுன்னு சொல்லி நான் வந்து அக்யூரேட்டாக ஒரு பர்ஃபெக்டாக சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ ஒரு ஹார்டியான ஃபிஷ் ஸோ இதை வந்து நீங்கள் எந்த டெம்பரேச்சர்னாலும் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே வராது ஆனால் இந்த ஃபிஷ்ஷோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி இது வந்து லெஸ் தேன் த்ரீ இன்ச் சைஸே வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் பக்கம் வருது ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஷ்ஷோட காஸ்ட் வைஸ் வந்து இது ரொம்ப அதிகம் மற்றபடி இந்த ஃபிஷ்ஷு வாங்கிறது வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் மணி வந்து கண்டிப்பாக இது வேஸ்ட்டே ஆகாது அதே மாதிரி நான் கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் போடும்போது ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக போட்டுட்ருந்தேன் அப்புறம் வந்து ஒரு டைம் வந்து தெரியாமல் பெரிய கோல்டு ஃபிஷ்ஷே போட்டேன் பார்த்தா அது வாய்க்குள்ளேயே போல ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக அது சாப்பிட்ட மாதிரியும் தெரில அது அடுத்த நாள் வந்து அதே மாதிரி வந்து திரும்ப வேணும்னு வந்து நின்றுச்சு ஸோ அது ஒரு அஃபெக்டே பண்ணல நம்ம பெரிய ஃபீடிங் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து இதுக்கு லைவ் ஃபீடிங் மட்டும்தான் ஏன்னா வந்து நான் பெல்லட் ட்ரை பண்ணல அதே மாதிரி இந்த ஃபிஷ் பற்றி அவ்வளோ ஒன்றும் நமக்கு டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கல ஸோ வேறு யாராச்சும் பெல்லட்ஸ் போட்டிருக்காங்களான்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுவும் கிடைக்கல எனக்கு ஸோ மோஸ்ட்டாக இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து லைஃப் ஃபீடு மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்புறம் மேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் கூட வந்து எந்த மேட்டும் நீங்கள் வைக்கவே முடியாது ஏன்னா நான் கைவிடும் போதே இதை கடிக்க வருது எனக்கு டேங்க் கிளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த ஃபிஷ்ஷு கடிச்சா கண்டிப்பாக புண்ணாயிரும் கையில் ஏன்னா இதுக்கு ப வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஷ் கூட வந்து வேறு எந்த ஃபிஷ்ஷும் விட முடியாது இதை விட பெரிய ஃபிஷ் விட்டாலும் இது துரத்தி துரத்தி கடிக்கும் இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாகவே இருக்காது ஆனால் வந்து இதோட அக்ரெஷன் தான் இதோட பெரிய அழகே ஸோ ரொம்ப அக்ரசிவான ஃபிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஃபிஷ்ஷை தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணவும் ரெடியாக இருக்கணும் ஏன்னா இதோட ரேட்டும் நான் சொல்லிட்டேன் ரொம்ப காஸ்ட்லி ஸோ என் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஹன் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பைப் வச்சுருக்கேன் ஸோ அதுதான் அதோட வீடு அதுக்குள்ளே போய் அது உட்காந்துக்கும் அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணது என்னென்னா நம்ம வந்தாலே வந்து நம்ம பக்கத்தில் வந்து நின்றுக்கும் ஸோ நம்மளை நல்லா வந்து ரெகனைஸ் பண்ணது இது பட் ஆனால் வந்து இதை டச் பண்ணலாம் ட்ரை பண்ணேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையை உள்ளே விட்டாலே வந்து துரத்தி துரத்தி கடிக்குது ஹோஸ் பைப்பு உள்ள தண்ணி உடுற கூட்டாலே அதே பிடிச்சி கடிக்குது ஸோ இது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ் அதே மாதிரி இது ஈஸியாக வெளியே குதிச்சிரும் ஏன்னா எனக்கே ரெண்டு மூணு டைம் வெளியே குதிக்க ட்ரை பண்ணிச்சு நான் வந்து டாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் செட்டப் தான் பண்ணியிருக்கேன் வெறும் சாண்ட் போட்டு ஒரு சின்ன ஃபில்டர் தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கே இந்த ஃபிஷ் வந்து ஈஸியாக சர்வைவ் ஆகுது இதுக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸும் தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கி ஒரு டேங்க் செட்டப் பண்ணி ஃபீடிங் மட்டும் போட்டிங்கன்னா போதும் இந்த ஃபிஷ் வந்து அப்படியே இருக்கும் அப்புறம் வந்து க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வளருது இந்த ஃபிஷ் வந்து கண்ணுக்கு முன்னாடி இதோட க்ரோத் ரேட் தெரியுது ஏன்னா வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் டெய்லி இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து நான் ஃபீடிங் குறைச்சிட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஃபீடிங் போட்டுட்ருக்கேன் ஏன்னால் வந்து இது இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தேன் டூ ஃபீட் பக்கம் வருது ஸோ இது ஒன் ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துட்டால் ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா எங்கே கையை உள்ளே விட்டாலோ துரத்தி துரத்தி கிடைக்குது ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ் ஸோ இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா டூ வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று காமன் ஃபிஷ் அப்புறம் இதிலே பிளாக் கலர் இருக்குது ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐமாரா ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது ஆனால் வந்து அது சின்ன சைஸே வந்து தேர்ட்டி தௌசண்ட் வருது அது பார்க்க சேம் உல் ஃபிஷ் மாதிரியாக இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு அக்ரஸிவ் லுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும் இதை விட ஸோ ஒரு ப்ரிடேட்டர் ஃபிஷ் மேலே க்ரேஸாக இருக்கவங்க வந்து இந்த ஃபிஷ் தாராளமாக வாங்கலாம் மாதிரி வந்து இந்த ஃபிஷ் வந்து அழகாக இருக்காது ஸ்விம்மும் வந்து நம்ம பக்கத்தில் போனால் தான் பண்ணும் இல்லாட்டி கீழேயே படுத்துக்கும் இல்லாட்டி அந்த பைப்புக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும் இவ்வளோ தான் நம்ம பக்கத்தில் வந்தால் மட்டும் தான் ஸ்விம் பண்ணும் ஃபீடிங் போட்டால் அது பிடிச்சிட்டு போயிடும் ஸோ இதுதான் இந்த ஃபிஷ்ஷோட டெய்லி ரொட்டீன் இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ஷாப்ஸ்லேயும் கிடைக்காது எடுத்தால் வந்து தான் டைரெக்டாக எடுக்கணும் ஏன்னா யாரும் இது வாங்கி விற்கவும் மாட்டாங்க ஸோ நிறையா பேர்த்துக்கு இந்த ஃபிஷ் பற்றி நாலேஜ் இருக்காது ஸோ வந்து இந்த இதை ஒரு லுக்கே இல்லை இது போய் நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமான்னு நினச்சிப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபிஷ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நான் ஸ்டாக் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்